ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கோதுமை மாவு வச்சு உடனடியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்க்கலாம். இது மாதிரி நிறைய கிட்ஸ் ரெசிபிஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் இருக்கு. சேனலோட வீடியோஸ் இல்லைன்னா பிளேலிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அரை கப் கோதுமை மாவு ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு, ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். சப்பாத்தி மாவு போடுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு கொஞ்சமாவது சாஃப்டாக இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து பிணைஞ்சிட்டேன். இதில் நீங்கள் தேவைப்பட்டால் ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் கூட சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை சப்பாத்தி போட நல்லா தேய்ச்சிக்கலாம். அது கொஞ்சமாக வந்து கோதுமை மாவை முதல்ல நம்ம தூவி விட்டுட்டு இதுக்கு மேலே ரெடி பண்ணதை ரெண்டாக பிரித்து நம்ம ஃபஸ்ட்டு நல்லா சன்னமாக சப்பாத்தி மாவு தேய்க்கிற அளவுக்கு நல்லா சன்னமாக தேய்ச்சிக்கோங்க. நல்லா சன்னமாக தேய்ச்சதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு கத்தி வச்சு நல்லா கட் பண்ணிக்கலாம். நான் வந்து டைமண்ட் ஷேப்பாக கட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து நம்ம சூடு பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். எண்ணெய் சூடானவனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத இதில் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் இதை செய்கிறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி. நல்லா ரெண்டு சைடும் ஃப்ரை ஆகிற அளவுக்கு திருப்பி திருப்பி விடுங்க. இந்த மாதிரி நல்லா ரெண்டு சைடும் கலர் மாதிரி வந்தவொடனே இதை நம்ம எடுத்துக்கலாம். வீட்டில் இருக்க கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.